சினி உலகம் செலிப்ரேட்டிங் 20 இயர்ஸ் ஆஃப் லொலுசபா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அண்ட் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் விசிட் SACAS.ac.in. Powered by VGP Universal Kingdom, Family Amusement Park and Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Sunflower Oil. Associate Sponsor Aroma Ghee, ஆனந்த அனுபவம் அரோமா நெய். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட், டெய்லி டேஸ்ட் த டெய்லி. வந்தவனே சாரை பார்த்து இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டேன். இப்போ சார் ஏன் தோல் மேலேயும் கையை போடணும்னு இன்னொருத்தர் தம்பி இருந்தார், அவர் தோல் மேலேயும் கையை போடணும்னு சொல்கிறாரு. உன்னை போன மாதம் நான் வர சொன்னேன், இதே டேட்டுக்கு ஏன் வரலன்னாரு. ஐயோயோ, மாதம் மாதம் டேட்டு போடுவார் போல இருக்குதுன்னு. ஒரு சீரியல் பண்ணேன், அப்போ வந்து ஒரு எம்எல்ஏ கேரக்டர் நடிக்கிறதுக்காக வந்தார். அப்போ கூட ஃபஸ்ட்டு வந்தோன்னே இதே மாதிரி தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. நான் வந்து ஆர்ஓரோட தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அடுத்த படம் இவனும் சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பாட்டில்ஸ். You get angry. Sambhistanu. Baba blasts any fool. உனக்கு தைரியம் இல்லையா? முன்னால் வந்து நான் சொன்னது வேறையாச்சே. என்னைக்கு சொன்னது செஞ்சிருக்கா போல. பாக்கியராஜ் சார் கையால் அவார்டு வாங்கினேன், ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு உலக முழுக்கில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் சரி, வெளிநாட்டுக்காரங்களும் லொல்லு சபாவை தான் சாட்டர்டே சண்டே லீவுனா பார்க்குறாங்களாம். அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ஷோ. சினி உலகம் இவங்க தான் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வரப்போகிறது நம்ம மனோகர். வணக்கம் எல்லாருக்கும், வந்திருக்கிறவங்களுக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் இது பண்ண, அதை விட பொறுமையாக ஒரு சார் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ஏழு நாட்களும் வலையிலும் சீன் எடுத்துன்னு இருந்தார். ஒரு முறை கவிதா லாட்ஜில் சார், அப்போது சார்கிட்ட நான் போய் சான்ஸ் கேட்க போயிருந்தேன். கண்ணதாசன் லாட்ஜ் இது. அந்த ஏழு நாட்களும் இன்னொரு படம், ஒரு படம் ரெண்டு படமும் ஒரே நாள் டைரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அப்போது வலையல் சீன் எடுத்துடலாம் நாளைக்கு அப்படின்னு சார் சொல்கிறார. அந்த டைலாக் சொல்லின்னுக்கிறது என் காதில் விழுது. அந்த காம்பவுண்ட் இருக்கும்போது பேங்க் போல, பேங்க்குக்கு போயிட்டு வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து உக்காந்துட்டேன் கவிதா லாட்ஜில். அப்போ கண்ணதாசன் சார் மைதானத்தில் உக்காந்துக்கிறாரு. இவர் 11 மணிக்கு வந்தார். வந்தவொடனே சாரை பார்த்து இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டேன். இப்போ சார் ஏன் தோல் மேலேயும் கையை போடணும்னு இன்னொருத்தர் தம்பி இருந்தார், அவர் தோல் மேலேயும் கையை போடணும்னு சொல்கிறார். உன்னை போன மாதம் நான் வர சொன்னேன், இதே டேட்டுக்கு ஏன் வரலன்னாரு. ஐயோயோ, மாதம் மாதம் டேட்டு போடுவார் போல இருக்குதுன்னு. நான் அடியிலேருந்து வரல. சார் கொடுக்க வேண்டிய வாய்ப்பை வந்து அவருடைய சிஷ்ய புள்ள கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல இதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்பியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். சாரே சொன்னாரு, இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவரை வச்சுதான் ஒரு பிளேயர் சொல்லியே போட்டேன், அவன் தான் ஹீரோவா வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய டைலாக்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சுவாமிநாதன் சார். ஒரு சீரியல் பண்ணேன், அப்போ வந்து ஒரு எம்எல்ஏ கேரக்டர் நடிக்கிறதுக்காக வந்தார். அப்போது எனக்கும் லொல்லு சபா அப்படிங்கிறது தெரியாது, ட்ராமா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிருந்தேன். அப்போ கூட ஃபஸ்ட்டு வந்தோடனே இதே மாதிரி தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. டைலாக் எல்லாம் கொஞ்சம் தகராறாகி, ஏன்னா இந்த கடகட கடகடன்னு பேசுறது ஓகே, இந்த நிறுத்தி நிதானமாக அந்த எக்ஸ்பிரஷனோட பேசுறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ஏதோ பிரேக் பண்ண மாதிரி, அப்புறம் இல்லை இல்லை கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க பொறுமையாக பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா பண்ண அப்புறம் அந்த கேரக்டர். பாக்கியராஜ் சார் கையால் அவார்டு வாங்கினேன், ரொம்ப பெருமைப்படுறேன். குருநாதருக்கு குருநாதர், ராம்பாலா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி உலக முழுக்கில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் சரி, வெளிநாட்டுக்காரங்களும் லொல்லு சபாவை தான் சாட்டர்டே சண்டே லீவுனா பார்க்குறாங்களாம். அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை இந்த லொல்லு சபாவுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்ச விஜய் டிவிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ விஜய் டிவியை விட இந்த ஷோ சினி உலகம் இவங்க தான் எங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. லொல்லு சபாங்கிற மிகப்பெரிய காமெடிக்கு பெரிய உற்சாகமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம்.
ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெறும் நடிகர்களை ஒண்டி கூட்டு கொடுக்காம கூட உழைச்ச அத்தனை பேரையும் கூட்டு கொடுத்துருக்காங்க. சார் இதில் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபஸ்ட் டைம் நடிக்க போனேன். நீ மனமடன்னு பேசுறதெல்லாம் விட்டுரு, நான் சொல்கிற மாதிரி பேசினேன், அமைதியாக பேச சொன்னார் அப்படின்னு நடுங்கிச்சு. நடுங்கெல்லாம் கூடாது, அமைதியாக நடி அப்படின்னு பானை சின்னத்தில் நிற்கிற ஒரு வேட்பாளராக நடித்தேன். டப்பிங் வந்து நான் கிடைக்கலன்னு யாரையோ வச்சு பேசினாங்க, அவரே தான் வரணும், அவரை கூப்பிட்டு பேச வைனார். என்னை கூப்பிட்டு பேசி பொங்கல் அன்னைக்கு அது வந்து தினமணி தினமலரில் பெரிய பெரிய பத்திரிக்கையில் பெஸ்ட்டு ஷோ சினிமா மாதிரி இருக்குல்லன்னு கேட்டார். அதே மாதிரி இருக்குதா, அதுமாரி எழுதியிருந்தாங்க. சார் சினிமாலன்னு மாறல, சீரியல் வந்தும் அப்படியே பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதுக்கு மிகப்பெரிய பேர் அந்த சீரியலுக்கு. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரூல்ஸ் ரங்காச்சாரி, ரூல்ஸ் ரங்காச்சாரி கரெக்ட், அது ரொம்ப நல்லா இருக்கும். சாரா ஆக்ட் பண்ணியிருந்தார் அதில். அது மாதிரி ஒரு பூஜைக்காக போயிருந்தோம், அந்த பூஜைக்கு சார் தான் வந்து குத்தோலை கேத்து அது ஆரம்பித்து வச்சார். அப்போது அந்த டைரக்டர் காமிச்சு, இவர் இருக்கார்ல உங்கள் பட்டில் அப்படின்னு என்ன காமிச்சு கேட்டார். என்னை வெரி குட் ஆர்டிஸ்ட்னார். அந்த பெருமையெல்லாம் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், சினி உலகத்துக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கணேஷ், கோவிந்த், அசோக் சார் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்த சேஷுவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லொல்லு சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் எதுவுமே வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சென்டிமெண்ட்டுமே இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு சிரிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த கான்ட்ரவர்சிலையும் வந்துட்டு பயங்கரமாக வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம பேசுகிற அந்த ஃப்ளோவில் பேசுகிற அந்த சினிமா டைலாக்காக இருக்கட்டும் இதுவுமே வந்து கான்ட்ரவர்சியில் இருக்கும். அதே மாதிரி இப்போ சினிமாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சந்தனம் சாரையே வந்துட்டு இந்த கான்ட்ரவர்சியில் வந்து ஒரு டைலாக்கை பேசி மாட்டி விட்ட ஒருத்தர் தான் இப்போ வந்து நான் வந்து கூப்பிட போகிறேன். ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் செம்புலி ஜெகன். பாலு வந்து எனக்கு முன்னாடி வந்து இது நம்மளால் ஒர்க் பண்ணாப்புல சீனியர். நான் வந்து ஆரோர் ஆரோவில் தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அடுத்த படம் இவனும் சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணான். ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சில பாட்டில்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்புறம் அந்த படம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் இவன் திடீர்னு என்னென்னா அதான் டைரக்டருக்கும் அவனுக்கும் கரெக்டான வேவ் லென்த் இல்லை, சிங்க் ஆகலை, வேறு ஒன்றும் இல்லை. அவன் வந்து டே நான் போகிறேன் அப்படின்னாப்புல, டே ரெண்டு படம் தான் வேலை செஞ்சா அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்படுற, இன்னும் ரெண்டு படம் இருந்து வேலை செஞ்சுட்டு போகலாம்ல. நான் இல்லைடா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வெளியில் போய் எதையோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னா. சரி நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் ஆனால் அவன் கேட்கல. சரி ஓகே நீ போனால் அடுத்தடுத்து எங்களுக்கு படங்கள் அவசர போலீஸ் 100 பவுனு பவுனு தான் ஷூட்டிங்கு அது இது டிஸ்கஷனு எடிட்டிங் அப்படின்னு மாற்றி மாற்றி எனக்கு போயிட்டுருக்கு. நான் பிஸியாக தான் இருந்துகிட்ருக்கோம். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்னா இந்த மாதிரி விஜய் டிவியில் எனக்கு ஒரு ஸ்லாட் கிடச்சிருக்கு, அதில் வந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் நீ கொஞ்சம் கூட வந்தீன்னா. எனக்கு ஜேபியும் கூட வராரு. ஜேபினா அவர் வந்து பாரதி ராஜா சாருடைய உதவியாளர். ஆமாம், நம்ம பாக்யா பத்திரிகையிலையும் வேலை செஞ்சவர். அவரும் இருக்கார், நீ ரெண்டு பேரும் வேற யாரையும் கூப்பிட முடியாதா ப்ளீஸ்ரா, உன்னை விட்டால் யார், அப்புறம் ஜேபி நீங்கள்லாம் வந்து உட்காந்து. அப்புறம் நான் டைம் கிடைக்கும்போது நான் ராம்பாலா ஜேபி மூணு பேரும் வந்து உட்காந்து ஏதோ ஒன்று பேசி கீசி சட்டையர் தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது. பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணலாம், கரண்ட்டு இன்றைக்கி இந்த வாரம் இந்த ஒரு 10 நாளில் என்ன கரண்ட்டாக இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து காமெடி கண்டென்ட்டாக வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி ஒரு ஸ்கிரிப்டு எழுதிட்டான், ஒரு ஸ்கிரிப்டு எழுதி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பிக்சரைஸ் பண்ணோம், எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல. அப்புறம் மகேந்திரன் சார் வந்து ஏதோ ஒரு கேமராவும் ஒரு ரெண்டு இந்த போர்டு மட்டும்தான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு சரி இதுக்கு யார் ஆர்டிஸ்ட்டு, டே நீ தான் ஆர்டிஸ்ட் நீயே நடுறா அப்படின்ச்சு. அப்புறம் நானும் ஜேபியும் அந்த எபிசோடு ஒரு 2-3 எபிசோடு 2 நிமிஷம் கண்டென்ட்டு 2 நிமிஷம் கண்டென்ட்டு பண்ணி நானும் ஜேபியும் நடித்து அதுக்கு ஆர்ஆர் பண்ணி அதுக்கு டைட்டில் போட்டு லூலு சபான் போட்டுக்கிட்டு அவங்கள போட்டு இம்ப்ரெஸ் பண்ணி ஓகே சொல்கிற லெவலுக்கு முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எனக்கு வந்து ஃபர்தராக வந்து எனக்கு டைரக்டர் கூட கமிட்மெண்ட்டு, அடுத்தது ஷூட் பண்ணும், அதை பண்ணும், இது பண்ணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் இந்த மாதிரி பாலா நான் வெளியே நான் டைரக்டர் கூட ஷூட்டிங் போகிறேன், நீ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிற அப்படின்ற பண்ண, ஐயோ இன்னும் திடீர்னு இப்படி விட்டு போனீங்கன்னா நான் என்ன
என்ன ஜெகா அப்படின்னாப்புல. அப்போ வந்து சாமிநாதன் வந்து சாமிநாதனுடைய குழந்தைங்களும் என் குழந்தைங்களும் கேகே நகரில் இந்த எம்ஏகே ஸ்கூலில் படித்தாங்க. டெய்லி சாமிநாதன் வந்து சார் எனக்கு ஏதாவது தயவுசெய்து ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. அப்போ திடீர்னு எனக்கு சாமிநாதன் வந்து மைண்டுக்கு வந்தாப்புல, இதுக்கு வந்து கரெக்டாக சாமிநாதன் தான். உடனே சாமிநாதன் நம்பரை பிடிச்சி உடனே வர சொல்லி அப்போ தான் சாமிநாதன் உள்ளே என்ட்ரி. அப்புறம் நான் வெளியில் போயிட்டேன், வெளியே சார் கூட ஷூட்டிங்கு அது இதுன்ட்டு போயிட்டு பிஸி ஆகிட்டேன். பிஸி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவன் ரெண்டு மூணு எபிசோடு பொலிட்டிக்கல்லே போயிட்டுருக்கு ரெண்டு மூணு எபிசோடு. அப்புறம் நான் அவுடோர்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டான், ஜெகா எங்கடா இருக்க வண்டியா ஊர்லேருந்து, நான் காலைல தாண்டா வந்தேண்ணா, இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது ஒரு கிரவுண்டில் ஒரு எபிசோடு வாடா அப்படின்னா ஷூட்டிங்க்கு. சரின்னு நான் போகிறேன் கிரவுண்டுக்கு, ஞாபகம் இருக்கான்னு நீ இது வரைக்கும் சொல்லவே இல்லை, நீ கிரவுண்டுக்கு போகிறேன். எதுவுமே சொல்ல கிரவுண்டுக்கு போனேன், ஷூட்டு நடந்துட்டுருக்கு. சாமிநாதன் வந்து கலைஞர் கெட்டப்பில் இருக்காப்புல, என்ன பண்ணாங்க அது வந்து ஷூட்டு நடந்துட்டுருக்கு. ஷூட்டு நடந்தால் எனக்கு சாமிநாதனை பார்க்க பார்க்க எனக்கு பக்கு பக்குன்ட்டுருக்கிட்டு, என்னடா இப்படி ஒரு ரிஸ்க் பண்ணி வச்சுருக்க, ஏதாவது என்னடா அது ஒன்றும் எனக்கு புரியல. சரி ஓகே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் நடந்துகிட்டே இருக்கு. காலையில் ஆரம்பித்து மத்தியானம் பிரேக் விட்டு ஒரு 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு பசங்க 3:30 மணிக்கு ஒரு 10-20 பசங்க வரானுங்க. வந்துட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி இப்படின்னு கலாடா பண்ணிட்டு, அப்புறம் இந்த பசங்கள்லாம் ஊருக்குள்ளே போயிட்டு அந்த ஏரியா பசங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கலைஞரும் இவங்களும் ஏதோ கிரிக்கெட் விளையாடுறாங்கட்டு, என்னடா சொல்கிறீங்க என்னது கலைஞரா யார் அது அப்படி, அவனுங்க 4-5 தடி எடுத்துன்னு எல்லாம் ஓடியான்ட்டாங்க. பாலா இங்கேருந்து கிளம்புடா தப்பிச்சா போதும், அங்கேருந்து எல்லாம் கேமரா கிமராலாம் தூக்கிடும் அப்படியே ஓடியான்ட்டான். அதுக்கப்புறம் அந்த எபிசோடு பார்த்தாங்க எடிட் பண்ணி, ஆனால் அது இப்போ டெலிகாஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயலலிதா படத்தை வந்து சட்டையர் பண்ண ஆரம்பிச்சு. போதும் இல்லை ஆ போதும் அவ்வளோதான் அப்போ கிளம்பு. நம்ம சிங்கம் இருக்குது இப்ப கேட்டு ஆங்கிரி நேனு சம்பிஸ்தானு பாபா பிளாக் ஷிப் ஹெவியான வேல் தைரியம் இருந்தா வந்து முன்னால வந்து நெல் அதுவோ நான் அந்த வந்து பேசுங்க அந்த டயலாக் ஒன்று சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்கா எங்க ஞாபகம் இருக்கு சொன்னதே நான் அதான் முருகவானா எனகவானா நான் போய் உட்காந்து இல்லாம இப்ப கேட்டு ஆங்கிரி நேனு சம்பிஸ்தானு பாபா பிளாக் ஷிப் ஹெவியான வேல் தைரியம் இருந்தா என் முன்னால வந்து நெல் இஃப் யூ கெட் ஆங்கிரி பாபா பிளாஸ்டிக் அவி எனி ஃபுல் எஸ் சார் யார் சொல்றா ஃபுல் பேக் ஃப்ரீ இல்ல மனோகர் இங்க வந்து ஒரு டேபிள் இருந்தது தெரியுமா அப்ப வந்து வந்து அந்த டேபிள் மேல ஏறி நின்னுட்டு டயலாக் பேசணும் இல்ல அந்த டயலாக் தான் சொல்றேன் பாபா பிளாக்ஷிப் ஹெவி அனிவல் தைரியம் இருந்தா என் முன்னால வந்து நெல் யூ கெட் ஆங்கிரி சம்பிஸ்தானு பாபா பிளாஸ்டிக் அவி எனி ஃபுல் உனக்கு தைரியம் என் முன்னால வந்து நெல் அடடா சூப்பர் சூப்பர் பிரமாதமா பண்ணது வேறையாங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க சார் எல்லாரும் டெஸ்ட் பண்ணுங்க சார் இது இல்ல அது அவங்க அதெல்லாம் பாத்தீங்களா பாக்யராஜ் சார் கூப்பிடலாம் போதும் அவர்னாலே நம்ப முடியல கோபால் கள்ளம் கபடம் இல்லாத என்னை பார்த்து அப்படி பேசாதீர்கள் கோபால் பேசாதீர்கள் நடிக்க வந்த புதுசுல எல்லாரும் பார்த்து சொல்வாங்க ஏ நீ நடிகை பூர்ணிமா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னே நான் சொல்லிருக்கேன் சார் இதை மேடம் போச்சு போறேன் SCA College of Arts and Science for registration visit SACAS. Powered by VGP Universal Kingdom, Family Amusement Park and Sunland, Pisipisipillada Sunland Sunflower Oil. Associate Sponsor, Aroma Ghee, Ananda Anubavam, Aroma Nei, Refreshment Partner, Daily Taste, Daily Taste the Daily.